السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிடம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலோட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தொடர் தலைப்பிலே முக்கியமான சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும் அவற்றின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறை பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி. இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்திலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அஸ்லம்து, நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், வலக்கது மக்கஸ்து சபாத் ஐயாம், ஏழு அந்த நாட்களிலே, ஏழு நாட்கள் வரையில் ஆரம்பத்தில் இருந்து அந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே சுலுசுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கிறேன் என்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப முஸ்லீம்ல மூணு பேர்ல ஒருத்தரா நான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதற்கு முன்பதாக பலர் வந்திருந்தாங்க. ஆரம்ப கால முஸ்லீம் என்றதுல மாற்று கருத்தே இல்லை, ஒரு பத்துக்குள்ள இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க, அவங்க தான் மூணாவது இஸ்லாத்துக்கு வந்ததா நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி என்ற கணக்கில் வச்சிருந்தாலும், அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை ஒன்னாவது என்று சொல்லாத நிலை இருந்தாலும், அவங்க தானே நபி. முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ற வகையில் அபுபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பெண்மணியில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, இப்ப பிலால் ரலியல்லாஹு அவங்க, இந்த மாதிரி பல பேர் ஆரம்ப முஸ்லிம்கள் பட்டியல் இருந்தாங்க. ஆனா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஆரம்பத்துல இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க, அவங்க மூணாவதா நினைச்சு கொண்டிருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபில ஒருவர் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி இந்த சாத் ரலியல்லாஹு அவங்களோட யாரெல்லாம் ஆரம்பத்துல இஸ்லாத்துல இருந்தாங்க என்றதை பத்தி ஒரு செய்தி வருது. எப்படி வருதுன்னு சொன்னா, முஸ்லிக்கின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு விரும்பினாங்க, ஆனா கொடுக்க முடியாத ஒரு பின்னணி சூழ்நிலை இருந்தது. ஏன்னா குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கும் அரணாக அபூ தாலிப் என்பவர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வம்சமும் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு வம்சாவளி, கோத்திரமும் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கோத்திரமா இருந்ததுனால குறைசிகளுக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க முன் வரல. ஆனா ரசூலுல்லாஹ்வை யாரு தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தாங்களோ அவர்களை தாக்குவதற்கு பலவிதமான முயற்சிகள் செய்தார்கள், தாக்கியும் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சுடு மணலிலே அவரை அப்படி தர தரன்னு இழுத்து போய் அவரை நிர்வாணப்படுத்தி பாலைவனத்துல சுடு மணல்ல நிர்வாணப்படுத்தி சிறுவர்களுக்கு விளையாட கொடுப்பாங்க, ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி விளையாட கொடுப்பாங்கன்னா எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் பல நபித்தோழர்களுக்கு அவங்க நிறைய துன்புறுத்தினாங்க. அதுல ஒரு விதமான துன்புறுத்தல் தான் பக்காலல் முஸ்லிகூன் லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிகீன்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, உத்ருத் ஹாவுலாஹி லா யஜ்தரிஹூன அலைனா, இந்த ஆக்கள் உங்களோட இருக்கிறாங்க சில பேர், அவங்க நீங்க விரட்டணும், கிட்ட வச்சு கொள்ள கூடாது, நாங்க வரும்போதெல்லாம் அவங்க இருக்க கூடாது. அதே பலவிதமான டிமாண்டுகளை வைக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறவங்க இருக்க கூடாதுன்றாங்க, உபாதைகளுடையவர்கள் இருக்கக்கூடாது என்றால் உங்களுக்கு தெரியும். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே விரட்டுறதுக்கு செஞ்ச முயற்சி, ரசூலுல்லாஹ் முகத்தை சுழிச்சது, அதுக்கு அபசவ தவல்லா அஞ்சாவுல்லாமான்னு தொடர்ச்சியாக வசனங்கள் இறங்கிய வரலாறுலாம் தெரியும். இந்த மாதிரி அவங்க யாரை தாழ்ந்தவர்களாக குறைசி காபிர்கள் கருதினார்களோ
அவர்களை ரசூலுல்லாஹ்வுடன் இணைத்து பார்ப்பதற்கு அவங்க விரும்பல. அந்த சபையில அவங்க ஆஜராகுவதையும் விரும்பல. இஸ்லாத்துக்கு வர்றத அவருடைய மைண்ட் ரெண்டு மாதிரி சொல்லுது. சிறுக்கான கடவுள் கொள்கையை விட்டு கொடுக்கறதுக்கும் விருப்பம் இல்ல. அதே நேரத்துல முகமது என்பவர் நம்ம வம்சத்துல முக்கியமான ஒரு நபர் தானே, அவர் சொல்றதுல பொய்யும் இருக்காது, உண்மையை அவர் சொல்லக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குது. பாதி மனசு இப்படி பாதி மனசு அப்படி. ஆனா தங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, குல கௌரவம் இருக்குது, தரம் தாழ்ந்தவர்களோடு நாங்க சமமா இருக்க மாட்டோம் என்ற அந்த குல மமதையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுப்பதற்கு அல்லது அதிலே சமரசம் செய்வதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன என்று சொன்னா தாழ்ந்தவர்களை விரட்ட வேண்டும். எந்த அளவுக்கு அவங்க வலியுறுத்துறாங்க சொன்னா சில கட்டங்கள்ல அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா சாதி பின் அபி வக்கா சொல்லிரான் சொல்றாங்க, வகுந்து அன, அதுல நான் ஒருத்தர், இப்னு மசூத், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர், வரஜுலன் மினல் ஹுதை, ஹுதை குலத்தை சேர்ந்த இரு ஒரு மனிதர், வ பிலால், பிலால் என்பவர், வ ரஜுலானி லஸ்து உஸ்மீஹிமா, இந்த ரெண்டு மனிதர்கள் அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலன்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் நாங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி இருந்தோமே எங்களை விரட்டணும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசுலையும் ஃபவகா ஃபீ நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் நாடிய மாதிரி எண்ணங்கள் தோன்றிச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து இவங்க வரும்போது இவங்க பக்கத்துல எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே என்று தோன்ற ஒரு எண்ணமும் வந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இருக்கிறான், காலையிலும் மாலையும் இறைவனுடைய திருப்தியை நாடி இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் ஒருபோதும் விரட்டக்கூடாது. அல்லாஹ் என்ன நிற்கிறான் என்று பாருங்க, அல்லாஹ் அப்படிதான் நிற்பான். அல்லாஹ் வந்து மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் அடிமை என்ற பார்வையில சமத்துவம் என்றதுல வந்து ஸ்ட்ராங் அல்லாஹ் நிற்பான். அல்லாஹ் ஒரு நிலைப்பாடு அறிவித்தால் அதுல எந்த சமரசமும் கிடையாது. அது என்ன உயர்வு தாழ்வு, அது என்ன நியோசத்தி அவன் தாழ்த்தி, எல்லாரும் சமம்தான். முகமது நபி அவர்களுடைய உள்ளத்துல கூட அது உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் வராவிட்டாலும் அது வராது, இறை தூதருடைய உள்ளத்துல வராது. இவங்க வரும்போது அவட பார்வைக்கு கொஞ்சம் இவங்களை வைக்காம கொஞ்சம் ஓரமாக்கலாமான்றவா யோசிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், முடியாது, அவங்களை விரட்ட கூடாது. மா அலைக மின் இஸ்ஸாமிஹி மின் ஷைன், அவங்களே அவங்களுடைய விசாரணையில நபிய உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அவங்களோட பின்னாடி இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்வாங்க, என்ன தரத்துல இருப்பாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களை எந்த தரமையால வைக்கணும் என்றது வந்து நான் பார்த்துக் கொள்வேன், அதை நீங்க தீர்மானிக்க கூடாது. வமா மின் ஹிஸாபிக்கு அலைஹி மின் ஷைன், உங்களுடைய தரம் என்ன என்ற விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை. உங்களை எடை போடுறதுக்கு அவங்களுக்கு வேலை இல்ல, அவங்களை எடை போடுறதுக்கு உங்களுக்கு வேலை இல்ல சொல்லிட்டு நீங்க மாத்திரம் அவங்களை விரட்டினீங்க என்று சொன்னா நீங்களே அநியாயக்காரர்கள் ஒருவர் என்று அல்லாஹ் கடும் வார்த்தையை போட்டு கண்டிக்கிறான். அப்ப இஸ்லாத்துடைய அந்த சமத்துவத்தை பாருங்க சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வு தஆலா எந்த கட்டத்திலையும் மார்க்க வேண்டும் சொல்றோம், விரும்பினா கேளு, விரும்பினா ஏத்துக்கோ, அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து நீங்க குருவான அதனுடைய உயிரோட்டமான மொழியில, உயிரோட்டமான நடையில குர்ஆன் உங்களோடு செய்கின்ற அந்த உரையாடலை மனதில் இருத்திக் கொண்டு நீங்கள் குர்ஆனை அணுகினால் குர்ஆன் இருக்கிற அந்த தரத்தையும் அந்த ஸ்ட்ராங்கையும் அந்த உறுதிப்பாட்டையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் எல்லாமே அப்படித்தான் சொல்லுவான். அடுக்குவான் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவே ஒரு தனி தலைப்பா பேசலாம். அல்லாஹ்வு தஆலா ஃபஸ்தா பிமா தூமர், நபியே உங்களுக்கு சொல்றதே தயவு தாட்சணியம் இல்லாமல் அறிவித்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இது நாங்க பண்ற மொழிபெயர்ப்பு தானே, தயவு தாட்சணியம் இல்லாமல் அறிவித்து விடுங்கள். இந்த ஃபஸ்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு கிளாஸ் ஒன்றை எடுத்து அப்படியே ஓங்கி நிலத்துல அடிக்கிறது. ஃபஸ்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா வீதுரு கிளாஸ் ஒன்றை எடுத்து நிலத்துல போட்டு அடிச்சு உடைக்கிறது. உடைச்சா என்ன ஆகும், யாரு தூக்கி உடைச்சி அடிக்கிறாரோ அவருடைய உடம்புக்கு என்ன செய்யும், துண்டு வீசிப்பட்டு காயம் வரும். முன்னாடி நிக்கிறவருடைய உடம்புக்கும் என்ன செய்யும், தெரிச்சு கிளாஸ் தெரிச்சு வெட்டுப்படும், டேமேஜ் ஆகும், பாதிப்புகள் வரும். இப்படி எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்விளைவையும் கருத்தில் கொள்ளாமல், எந்த ஒரு பிரதிபலனையும் கருத்தில் கொள்ளாமல் எது வகை மூலம் அறிவிக்கப்படுகின்றதோ அதை அடிச்சு உடச்சு சொல்றதுதான் உட வேலை. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா, நாங்க பேசும்போது தயவு தாட்சணியம் என்று மொழிபெயர்க்கலாம், அப்படித்தானே.
அரபுல அந்த உயிர் அந்த உயிரோட்டமான வார்த்தையில எடுத்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லாததுனால கிளாஸ் போட்டு உடைக்கிறமாய் அடிச்சு சொல்லுங்க நம்ம ஆக்கள் என்ன செஞ்சிருவான் உள்ள கிளாஸ் எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சிருவாங்க அது பிரச்சனையாகிடும் இன்னொரு வசனத்தை பாருங்க இந்த நடைய சொல்றேன் அல்லாட வக்குலில் ஹக்குமில் ரப்பிக்கும் இந்த குர்ஆன பத்தி சொல்லிட்டு இறைவனிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய சத்தியம் விரும்பினவன் ஏத்துக்கோ விரும்பினவன் ஏத்துக்கொள்ளாம இருக்கு எப்படி குருவான இறக்கி இருக்கிறவே ஏத்துக்கொள்ளுங்களே பாவமே வந்து சேருங்களே எண்டி இப்படி இந்த தொங்கி கொண்டு பின்னாடி கெஞ்சி கொண்டு இந்த கூத்தலாம் அல்லாகிட்ட இல்ல சமன்சா அஃபையு மீன் விரும்பினவன் ஏத்துக்கடா சமன்சா பையப்பூர் விரும்பினவன் நிராகரித்து விடு இதான் மார்க்கம் இதான் சத்தியம் விரும்பினா வந்து ஜாயிண்ட் ஆகு விரும்பினா போ தொலைஞ்சு போ அல்லாட நட ஏன் அவன் அவன் சூப்பர் பவர் இல்லையா அவன் சக்தி வாய்ந்தவன் இல்லையா அப்ப சமத்துவத்தை அல்லா என்றால் சாதிபுன் அபிவக்கா சொல்லியல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து என்ன விளங்குதுன்னா ஆரம்ப கால முஸ்லிம்களின் கூட்டத்தில் அவரும் ஒருவர் அந்த தாண்டவர்களாக கருதப்பட்ட அந்த இனத்திலையும் ஒருவர் அவர் இந்த இஸ்லாத்துல மிகவும் தியாகம் செய்த ஒருவர் என்பதற்கு இதுவே போதுமான சான்றாக இருக்குது இந்த விரட்டி அடிக்கப்பட்ட பிலால் ரலி அல்லாஹுக்கு என்ன குடு கொடுத்தாங்களோ அதே குடு என்ன செஞ்சிருப்பாங்க சாதிபுன் அபிவக்கா சொல்லியல்லாஹுக்கும் வெச்சு செஞ்சிருப்பாங்கன்றது விளங்குது அடுத்ததா பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 பேருக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்க இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நேரடியாகவே இந்த உலகத்துல சுவனவாதிகள் என்று நற்செய்தி பெற்றவர்கள் 10 பேர் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க ஒரே ஹதீஸ்ல வரிசையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 பேரை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா وعلي في الجنة وعثمان في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعد بن أبي وقاص في الجنة وسعيد بن زيد بن عمرو بن نفيل في الجنة وأبي أبيبة بن جراح في الجنة 10 பேர்ட பேர பட்டியல் போட்டு சொல்றாங்க அபூபக்கர் சொர்க்கவாசி உமர் சொர்க்கவாசி உஸ்மான் சொர்க்கவாசி அலி சொர்க்கவாசி தல்ஹா சொர்க்கவாசி ஜுபைர் சொர்க்கவாசி சாத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாசி உபைதா என்றவர் சொர்க்கவாசி பட்டியல் போட்டு இந்த பட்டியல்ல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம் பெறுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம் உண்டு இஸ்லாத்துக்காக செய்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மார்க்க பற்றுள்ளவராக வாழ்ந்திருப்பார் மார்க்க விளக்கம் மார்க்கத்தை செயல்படுத்துவது அந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது இதெல்லாம் இருக்கணும் மார்க்கத்தை விளங்கியும் இருக்கணும் மார்க்கப்படி வாழ்ந்தும் இருக்கணும் மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்குரிய அந்த தியாகத்திலையும் ஈடுபட்டிருக்கணும் இந்த எல்லாத்தையும் இந்த 10 பேர் இது எல்லாத்திலையும் ஈடுபட்டவங்க ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு தனி சிறப்பான வரலாறு இருக்குது அந்த வரிசையில சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வர்றாங்க இன்னொரு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமான மிகப்பெரிய ஒரு தகுதியான சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு பெற்றிருந்தாங்க உஹத் போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிரமங்களுக்கு முகம் கொடுத்தது அவங்களுக்கு தெரியும் போர் ஆரம்ப கட்டத்துல முஸ்லிம் அணிக்கு வெற்றி தர்ற மாதிரி ஒரு தோற்றத்துல இருந்துச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு ஒரு சாரார் மாறு செய்கிறாங்க முஸ்லிம்கள் ஒரு சாரார் பிறகு போர் வந்து திசை திரும்புது திசை திரும்பி முஸ்லிம்களுடைய அணி எங்க இருக்குது காஃபிர்களுடைய அணி எங்க இருக்குது என்று விளங்காத அளவுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று பிசைஞ்சு கொண்டு போர் அப்படியே முஸ்லிம்களுடைய கையை விட்டு தூரமாகுது இந்த நேரத்துல பல நபித்தோழர்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எந்த அளவுக்கு அதுக்கிடையில ஒரு அவதூறு வேற பரவுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பல்லோட இந்த அந்த செய்திகளோட ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு செய்தி போன உடனே சஹாபாக்கள் நான் தலையே போச்சு வாழ் இருந்து என்ன பண்ண என்ற மாதிரி யோசிச்சாங்க நெருக்கடிக்கு உள்ளாகினாங்க முஸ்லிம்களே முஸ்லிம்களே கொலை செய்யற அளவுக்கு என்ன பட மாறி எந்த பட எங்கால வருது என்று விளங்காம என்ன அந்த காலத்துல இவங்க நினைக்கிற மாதிரி முஸ்லிம்கள் தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு அப்படி சுருமா விட்டு கொண்டு இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கல முஸ்லிம்களை இனம் காணறும் சேத்தான என்று சொல்றதுக்கு இந்த ஜுப்பாவும் இந்த செட்டப் எல்லாம் இருக்கல யார் எங்க வருவாங்கன்றே விளங்காது அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்றா அது ரெண்டு அணியா நிப்பாங்க பாருங்க போர் ஆரம்ப போர்க்களங்களை அந்த வரலாற்று செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அணியா இருந்து கொடி பிடிச்சு கொள்வாங்க ஏன் கொடி வச்சு கொள்வாங்கன்னு சொன்னா அந்த கலர் கொடி உள்ளவன் அவனோட சைட் இந்த பக்கம் கொடி உள்ளவன் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல கொடி வைப்போமே ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல
எங்களுடைய ஹவுஸ்ல கலர் இது, அவங்களோட ஹவுஸ்ல கலர் இது, நாங்க நீலம் நீங்க பச்சை, பச்சைக்கும் நீலக்கும் ஸ்போர்ட் மீட்ல போட்டி வைக்கிற மாதிரி நேரடியாக போர்க்களத்துல கொடிகளை வைத்து அணிய பிரிச்சு கொள்வாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு டிரெஸ் செட்டப் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப சாபாக்களுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்துட்டாங்க. காஃபிர்கள் எங்க முஸ்லிம்கள் என்று தெரியாத அளவுக்கு, முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று நினைச்சு முஸ்லிம்களை தாக்குறவர்களும் சீர்குலை. இது இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவிப்புகள் செய்வாங்க. யார் என்ன வந்து பாதுகாக்கிறதுக்காக யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்றேன் என்று சொல்லும் போது அன்சாரி தோழர்கள் ஒருவர் கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை பாதுகாத்தால், உங்களுடைய உயிரை பாதுகாத்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படி என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு நான் உறுதி சொல்றேன், நீ முன்னுக்கு முன்னாடி இருந்து ஒரு வலயத்துல இருந்து தலைவர் தானே ரசூலா, தலை போச்சண்டா எல்லாம் போயிருமே, அதனால ரசூலா பாதுகாக்க சொல்றாங்க. ஒரு அன்சாரி தோழர் சகிதாகுகிறார், பாதுகாக்கிறாரு, அன்பு வருது, சகிதாகுகிறார். இப்படி ஏழு அன்சாரி தோழர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்காகவே உயிர் தியாகம் செய்வாங்க. இவ்வளவு சிரமமாகுது இந்த நேரத்துல. களத்துல வீரர்கள் பத்தல, இருக்கிற வீரர்கள் எல்லாம் பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை. அந்த நேரத்துல ரசூலா தேடுறாங்க, பாருங்க ஒரு ஆளு, யார தேடுறாங்க, சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தேடுறாங்க. சாதி இங்க, சாதி எங்க, ஏன்டா வேலைக்காரர் தெரியும், அவர் வேலைக்காரரு, போர்க்களத்துல நின்றா எதிரிகளை துவம்சம் பண்ணுவார்ன்றது தெரியும். சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு உடனடியாக அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சாதி ரலியல்லாஹு இர்மி ஃபதாக அபி வ உம்மி, சாதே அம்பேயுங்கள், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். வேற கவனிங்க, சாதே அம்பேயுங்கள், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யாருக்கு சொல்லுவாங்க, யாரு யாருக்கு சொல்லுவாங்க? பாடத்துல வருமனே கொஸ்டன், யாரு யாருக்கு சொன்னது, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது, இந்த மாதிரி ஒரு கேள்வி. இது வளமையா யாரு யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபிதாக உம்மி வாபி என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லுவாங்க. யா ரசூலல்லாஹ், ஃபிதாக உம்மி வாபி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சஹாபாக்கள் தான் ரசூலுக்கு சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உஹத் போர்க்களத்தில் ஒரு நபி தோழரை பார்த்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான டைம் என்று பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல, எவ்வளவு முக்கியமான ஒரு சாதி என்று பாருங்க. அது மாத்திரமல்ல, அந்த செய்திக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக துஆ செய்றாங்க. எப்படி துஆ? இறைவா, இந்த சாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள், கபூல் செய்துவிடு. அல்லாஹும்ம இஸ்தகி பிசாதின், இறைவா சாதுடைய துஆக்களுக்கு நீ, பிரார்த்தனைகளுக்கு நீ பதிலளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க என்று வருது. ஒரு நபித்தோரை பார்த்து இவர் துஆ கேட்டா இறைவா நீ பதிலளிச்சிரு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, அந்த அந்தஸ்து யாருக்கு வருது? சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருது. இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கண்ணியமும் ஒரு அந்தஸ்தும். அது மாத்திரமா, சாபாக்கள் யாராவது மலக்குமார்களை பார்த்திருப்பாங்களா? பார்த்திருப்பாங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு ஹதீஸ், ஜிப்ரீல் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ரசூலா கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. மல் இஸ்லாம், மல் ஈமான், மல் எஹ்சான் என்று கேட்பாங்க. ரசூலாவுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித வடிவத்தில் வந்தார். வந்த நேரத்தில் யாருக்கு இந்த நபர் யார் என்று தெரியாது. பிறகு அவர் என்ன செஞ்சார்? திரும்பி சென்று விட்டார். அந்த நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, வதாக ஜிப்ரீல், இது வந்தது ஜிப்ரீல், யுஅல்லிமுக்கும் பிதீனுக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்து சென்றார் என்று ரசூலா சொல்றாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கு, ஆஹா, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா வந்தானே, மனித தோற்றத்துல ஒரு அழகான தோற்றத்துல வந்தது வருது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் இதே மாதிரி மனித தோற்றத்தில், அழகான ஒரு தோற்றத்தில், சீரான ஒரு நிலையில் வந்து சென்றிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், இரண்டு வானவர்களையும் மனித வடிவத்தில் வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாக, தலைமுடிகளை அழகாக சீராக வாரியவர்களாக,
ரெண்டு பேரையும் கண்கூடாக பார்த்த அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னா சாது பின் அபி வக்காஸ் சொல்லியிருந்தான். பெரிய பாக்கியம் பாருங்க, இதெல்லாம் கிடைக்குமா, இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா, நம்ம மக்கள் மலக்கு மலக்கொண்ட பார்த்தேன். இந்த ஹதீஸ் முதல்ல பார்த்தது இப்போ எப்படி வருதுன்னு சொன்னா சாது பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறாங்க, رايت عن يمين رسول الله صلى الله عليه وسلم وعن شماله يوم احد رجلين عليهما ثياب بياض. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உஹத் போர்க்களத்தில் அவர்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்த இரண்டு மனிதர்களை நான் பார்த்தேன். மா ரஐதுஹுமா கப்லு வலா பஅது, இதற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இந்த ரெண்டு மனிதர்களை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அவங்க யார் என்று சொன்னா யஅனி ஜிப்ரீல் வ மீகாயில் அலைஹிமஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேரும் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் உலகத்துல போர் களத்துல இந்த மாணவர்கள் எல்லாம் இறக்கி போர் செஞ்சான் வருதுதானே, நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அவதார் மாதிரி வந்து போர் பண்ணு நினைக்கலாம். அல்லாஹ் வந்து போர் பயிற்றுவிக்கப்பட்ட படை வீரர்களை நான் பதிலில் இறக்கினேன் உலகில் இறக்கினேன் வரும். நீங்க நாங்களும் அப்படி கற்பனை பண்ணுவோம் தெரியுமா, படை வீரர்கள் ஓ அவதார போல வந்திருப்பாங்க போல, ஏதாவது வேற்றுக்கிரக வாசிகள் வந்து இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களோடு போர் செய்யறவன் ஹாலிவுட்ல சினிமா காட்டுவான், அதுதான் எங்க மைண்டுக்குள்ள வரும். ஆஹா இப்படிதான் சண்டை, அப்படி இல்ல. மனித தோற்றத்தில் அவங்களை வர வச்சு யாருண்டே தெரியா, அணியில இருந்து பக்கத்துல இருந்து போர் செய்வாங்க. அப்படி பார்த்த உடனே ஆச்சரியமாரி யாரப்பா ஊர்ல பார்த்தது இல்லையே, இவங்களோட சேர்ந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி என்ன நினைச்சா யார என்று தேடி பார்த்தா மலக்குமார்கள். இல்லை இப்படி இன்னைப்பையும் வரலாம், இப்பயும் உதவி செய்யலாம், ஆனா எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாமா மலக்கா இல்லையான்னு. நம்மாக்கள் யாரு மலக்கண்டுவோம் தெரியுமா, ஒரு பள்ளிவாசல்ல சுபோ பதிருடைய தொழுகைக்கு வெள்ள ஆடையோட அழகான தோற்றத்தோட ஒருத்தர் வந்து நின்றார் என்று அவர் பாய்க்காரமா இருப்பார். எங்காவது வியாபாரத்துக்கு போய் பஜிர் தொழுகைக்கு வந்திருப்பார், ஆனா ஆளை பார்த்தோன்னே பல பல சொல சொல என்று கண்ட உடனே இது மலக்கு வந்து போச்சு மலக்கு வந்து போச்சுன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணது? ஏன்னா நம்ம மக்களோட கலர் ஒரு ஜாதி கலர் தானே, சோகக்காரண்டையும் அது இலங்கையில இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆதிவாசிகளுடைய கலர் ஒரு விதமான பிரவுனும் கருப்பும் கலந்த ஒரு கலர் தானே. இவங்களுக்கு பல பல சொல சொல என்று பார்த்த உடனே ஓ இது மலக்குதான் வந்துச்சோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி மலக்கு கன்ஃபார்ம் பண்ணலாது. இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி என்றா சாது ரலியல்லாஹு அவங்களா பார்த்து முடிவு செய்ய முடியுமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று அவங்களுக்கு வழங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வச்ச ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, ஹிஜ்ரத் போன நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா, ஏன்டா மதீனா மக்கா வாசிகள் மீண்டும் வந்து என்ன செய்யலாம், எதுவும் தாக்குதல் நடத்தலாம், அங்க இருக்க முடியாத சூழ்நிலைக்கு தானே மதீனாக்கு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இரவுல கண் விழித்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்கள் தூக்கம் இல்லாத ஒரு நிலை, ஏனென்றா அங்க நிறைய வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகணுமே, அந்த செட்டில்மெண்ட் வேலையில பிஸி ஆகிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, லைத ரஜுலன் அஸ்ஸாமி சாலிஹன், ஒரு என்னுடைய சாபாக்கள் நல்ல ஒரு நல்ல மனிதர் இல்லையா, இந்த இரவுல எனக்காக என்னை பாதுகாக்கிற காவல் காக்கிற ஒரு நபித்தோழர் இல்லையான்னு ரசூலா கேட்கும் போது இது சமயனா சௌத்தசிலா இப்படி ரசூலா சொல்லி கொண்டிருக்க போல வால் சத்தம் ஒண்ணு எங்களுக்கு கேட்டுச்சு. வால் அப்படி உருவி எடுக்கணும் சிங்கி உருவி எடுத்திருப்பாங்க. இப்ப நாங்க ஒரு வாழை தூக்குறதுக்கு சரி எங்களுக்கு ஃபிட்டிக்குதா, அந்த காலத்துல போர்க்களத்துல இருந்த வாள்களை வந்து ஒத்த கையில ஒரு வாழை வச்சு மத்த கையில கேடயத்தை வச்சு சண்டை மேல பிடிக்கணும், ஓடணும் ஆடணும், அப்படி சுத்தி வரும் ஆக்சனை காட்டணும். வாழ்ண்டு அஞ்சு கிலோ பாரமா இருக்கு, ஒரு ஒரு வாழை வச்சு கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துல நின்று கொண்டிருக்கிற கை நடிக்கிற நம்மாக்களுக்கு அவங்க எல்லாம் வாழ் வாழ் போர்க்களத்துல அந்த வாழ் வெட்டு சண்டையில தேர்ச்சி பெற்றவங்க. அதுல குறிப்பாக சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு வந்து பூந்து விளையாடிடுவாங்க, வாழ் அம்புலையும் வாழ்லையும் கெட்டிக்காரர், வாழ் உருவ சத்தங்க. பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையான்னு கேட்கும் போது இதோ வருகிறேன் என்ற வேர்டுக்கு முன்னாடி எது வருது, வாழ் சத்தம் வருகிறது. எப்படி, அதாவது எல்லண்டா என்னவா உருகிறேன் வாங்களே சொன்னா போதும், முடிய கொண்டு வந்தா தலையை கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்கிற பாசம். அப்ப இதே நிலைமை சாகுதலியலானுக்கும் இருந்திருக்கும்,
விஜயத் செஞ்சு வந்து அந்த டயர்டு இருக்கும், அந்த கஷ்டம் இருக்கும், அந்த சோர்வு இருக்கும், அந்த தூக்கம் இல்லாத நிலை இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்களா வால் சத்தம் மன் ஹாதா யார் என்று கேட்கிறாங்க. சாதிரவன் ஆனா சாதி பின் அபி வக்காஸ், நான் சாதிரன் வந்திருக்கிறேன், ஜீவத்தூன் அஹ்ருசக உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்தேன். வனாமுன் நபி சல்லா அலிஸ்லாம் சரி ரசூலா நிம்மதியா படுத்துட்டாங்க, கொரட்ட சத்தம் கேட்கிற அளவுக்கு ரசூலா படுத்தாங்கன்னு வருது. கொரட்ட விட்டுற சத்தம் ரசூலாவுக்கும் அதுக்கும் செய்யும், இறை தூதர் தானே. அப்ப கொரட்ட விட்டுற அளவுக்கு ரசூலா படுத்தாங்க என்ன அர்த்தம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. சும்மா அஞ்சு நிமிஷம் தூக்கு தலையை வச்சோன்னு கொரட்ட சத்தம் ஒரு சிலவங்களுக்கு வைக்கும் போதே கொரட்ட வந்துடும், அது நோய். அதை பார்த்துக்கோங்க, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கொரட்ட சத்தம் ஒன்று வரும். எந்த அளவுக்கு மன நம்பிக்கையோடு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க பாருங்க. வந்த ஆளு கரெக்ட், ஆள் வந்து ஆரம்ப கால முஸ்லீம், இஸ்லாத்துக்காக எதையும் செய்ய ரெடி. ரசூல் இவர் இஸ்லாத்துக்கு வரும்போது இவருக்கு 17 வயசு தான், ரசூல்லா 40 வயசு அந்த நேரத்துல. அப்ப இந்த மாதிரி சில செய்திகளும் இருக்குது. ரசூல்லா பாதுகாக்கிறதுக்காக மிகவும் களம் இறங்கி ஒரு வரும். ஆனா இவர் இந்த அளவுக்கு இஸ்லாத்துல உறுதியாக செயல்படுறத உலகமே பார்க்குது, மக்காவாசிகள் பாக்குறாங்க. மக்காவாசிகள் இவரை தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாலே இவர் தாக்கப்பட்டார் என்ற குறிப்பு இல்லை, ஆனா முயற்சி செய்து இருப்பார்கள். ஆரம்ப கால முஸ்லீம் என்றதுனால எதுவும் சாத்தியப்படல. ஆனா இவரை வீழ்த்தடைக்கிறதுக்கு, சாதுடைய அந்த வேகத்தை குறைக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட யூஸ் பண்ணலாம். என்ன வீக் பாயிண்ட்? தாய் பாசம் யூஸ் பண்ணலாம் தானே. தாய் பாசம் என்றத போட்ட உடனே கீழே விழுந்துருவாரு. மத்த மத்த விஷயங்கள்லாம் செல்லி பார்க்கிறோம், ஆள் அசைகிறார் இல்ல, அப்படி கம்மனு நிக்கிறாரு, ஸ்ட்ராங்கான பாடி, அசைக்க முடியல, கொள்கை ஃபிட்டா நிக்குது. இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும் என்றா, இவர் இஸ்லாத்துல செய்யற பங்களிப்பை குறைக்கணும் என்றா, இவருடைய தாயாரை கொஞ்சம் வைன் பண்ணி விட்டுறணும், அப்படித்தானே செய்வாங்க. இப்ப நாங்க ஆரம்பத்துல தௌஹீதுக்கு வந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நம்மளோட மோதையராது வாழ் வச்ச ஆதாரத்தை கக்கிடுவோம். அதனால ஆதாரம் கக்குவதனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இவங்களுக்கு முன்னாடி சேதாரம் ஆக முடியாதுன்றதுனால ஃபேமிலியை தான் போயிட்டு கிண்டுவாங்க. உன மகன் ஏ இப்படி பண்றாரு, நல்லா படிக்கிற புள்ளத்தானே, இந்த வயசுல இது தேவையா, கொஞ்சம் கொஞ்சம் நாள் போன போறோம் இந்த மார்க்கத்துல கொஞ்சம் ஈடுபா, எப்படி தவறுன்னு சொல்லு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நாள் போட்டுமே இப்ப இது தேவையா என்ற மாதிரி கொஞ்சம் மூவாப்பா கிட்ட போட்டு கொடுத்தோன்னே மூவா சொல்லுவாங்க, சரி மார்க்கம் செய்யறது பரவாயில்ல, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளணுமையா, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கொள்ளணுமையா, அண்ட் ஒரு இலோ இயாமியா ஒரு இலோன்னு இருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா, அந்த சென்டிமெண்ட்டுக்கு மாட்டிக்கொள்வோம். சாதிர அலி அல்லாஹ்வுக்கு சேம் சென்டிமெண்ட் அப்ளை ஆகுது 1445 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி அப்ளை ஆகுது? சாதிர அலி அல்லாஹ் உம்மா கலபத் உம்மு சாத், சாதிர அலி அல்லாஹ் அவர்களுடைய தாய் சத்தியம் செய்கிறார், தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலகி வரும் வரைக்கும், இஸ்லாத்தை மறுக்கும் வரைக்கும் அவருடன் பேச மாட்டேன் என்று சாத் அலி அல்லாஹ்வுடைய தாயார் சத்தியம் செய்து விடுகிறார். ஒரு வழக்கம் இருந்துச்சு, அல்லாஹ் நீ சத்தியமா நான் உன்னோட பேச மாட்டேன், நீ இஸ்லாத்தை விட்டு வா காஃபிராகி வந்துரு அப்படின்னு கேட்கிறாங்க தாய். அது மட்டுமா, நான் தின்ன மாட்டேன், குடிக்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ வருந்த மாட்டேன், நீ காபிராகி திரும்பி வர வேண்டும் என்று சாதுகளுக்கு போடுறாங்க ஒரு போடு. இவர் என்ன பண்ணணும், தாய் சென்டிமெண்டா இருந்தா நிறைய பேர் மாட்டிக்கொள்வாங்க. இந்த தாய் வந்து கொஞ்சம் விவரமான தாய், வேற ஒரு நுணுக்கமான ஒரு தாய், சென்டிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணல, லாஜிக்கையும் சேர்த்து யூஸ் பண்ணது பாருங்க. எப்படி யூஸ் பண்றாங்கடா இவங்க சொல்றாங்க, இவர் இப்படி சொன்னே, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தி இருக்கிறானா இல்லையா, ஆதாரத்தை போடுறாங்க பாருங்க, எப்படி கவுண்டர், பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, கட்டளையிடுகிறானா இல்லையா, நீ இஸ்லாத்தை விட்டு வர வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகின்றேன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பெற்றோர்களுக்கு நீ நல்லதை செய்யணும், அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும் என்று தாய் சொல்கிறேன், உன்னுடைய குர்ஆன் படி நீ காஃபிராகி வந்துடணும். தாயின் சொல்லை கேட்டு
அதுக்கு கட்டுப்பட்டு நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வந்துரு. எப்படி லஜிக் சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப சாது ரலி அல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கடா, சும்மா சும்மா கேடங்கன்ட்டு போறாரு. ஒரே அடி என்னது, அதெல்லாம் நம்ம கிட்ட வேலை செய்யாது, நீங்க பாட்டுக்கு கிடங்கன்னு அவர் போயிட்டாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இவங்க மூணு நாள் இப்படியே இருக்கிறாங்க, அந்த பொம்பளை சும்மா இருக்கல, சொல்லிட்டு வாயால மட்டும் வார்த்தை விட்டுட்டு கடவுள போயிட்டு திண்டு குடிச்சு கொண்டதா இருக்கிற மூணு நாளா உண்மையிலே சாப்பிடாம நீர் பருகாமல் அப்படியே நிக்கிறாங்க. எப்படி அவங்க குஃப்ரியத்துல உறுதியா இருக்கிறாங்கன்னு பாருங்க, குஃப்ரியத்துல உறுதியா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, ஹத்தா உசியா அலைஹான் மினல் ஜஹ்மி, அப்படியே பசியில பட்டினியில கிடந்ததுனால அவங்க வீக்காகி அவங்க மயக்கம் முற்று நிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த நேரத்துல சாத் ரலி அல்லாஹு அவங்களுடைய ஒரு தம்பி இருந்தார், உமாரா என்று சொல்லி, உமார இப்னு அபி வக்காஸ், அவரும் இஸ்லாத்துக்கு பிறகு வருகிறார். அவர் என்ன செய்யறாரு, ஃபஸகாஹா, வந்து தண்ணியை கொடுத்து, உமா இப்படி எல்லாம் வைக்காதீங்க, அவர் தான் வரமாட்டேன்றாரு, விட்டுருங்க, கொஞ்சம் தண்ணியை கொடுங்க என்று உமாக்கு தண்ணியை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அந்த தாயார் என்ன சொல்கிறார்கள், அவங்க சாத் ரலி அல்லாஹுக்கு பதுவா செய்யறாங்க. அடுத்த போடு பதுவா, தாய் சொல்லே தட்டாதே, தாய் சொல்லு தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரம் இல்லை என்றா போட்டு வச்சு கொஞ்சம் டயலாக விட்டு வச்சிருப்பாங்க. இங்கே பழமொழி புதுமொழி பண்டைய கால மொழி என்று இஸ்லாத்துக்கு எதிராகவே அமல்படுத்துறதுக்காக சில பேரை வச்சிருப்பாங்க. அதை போட்டு நீ வந்து என்ன சொல்ல தட்டிட்டாய், உனக்கு பதுவா தான், நான் பதுவா பண்றேன். பதுவாண்டா என்ன பண்ணிருப்பாங்க, சாதுரலி எல்லாரும் சீரும் சிறப்புமாக நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் பண்ணிருப்பாங்களா, துவா பண்ணிருப்பாங்களா, என்ன பதுவா, நாசமா போ, ஏ கண்டுபோல, உம்மாவை நீ பார்க்கல, உம்மாவோட இறக்கத்தை நீ மதிக்கல, உம்மாவை கண்ணியப்படுத்தல, நீ அணுகி போ என்று பதுவாவுக்கு மேல பதுவா ஃபஜால தொடர்ச்சியா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பதுவா பண்றாங்க. அப்ப சாதுரலி எல்லாரும் இதை கணக்கெடுக்கவே இல்லை, இருந்தா இருந்துட்டு போங்க, உங்க பாட்டுல இருங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ள உறுத்தல், உண்மாதானே, என்ன சொன்னாலும் உண்மாதானே, இந்த மார்க்கத்தை வந்து நான் கடைபிடிக்கிறேன் என்ற காரணத்துக்காக இந்த தாய் வந்து சாப்பிடாம பருகாம இருக்கிறதையும் கண்டுகொள்ளாம இருக்கிறதற்கு இருக்கிறது சரியாகுமோ என்ற ஒரு கேள்வி மாதிரி அவருடைய உள்ளத்துல எழும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வசனம் ஒன்றை இறக்குகிறார். என்ன வசனம், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்கள் விஷயத்திலே இறைவன் நல்லதையே ஏவுகிறான், அவரது தாயார் மனிதனின் தாயார் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவனை சுமந்து கொண்டிருக்கின்றாள், இரண்டு வருடங்கள் காலூட்டவும் செய்கிறாள், அனிஸ்குருலி வபிவாலிதைக், எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி உள்ளவனாக நடக்க வேண்டும், பெற்றோர்களை இவ்வளவு நான் வலியுறுத்தி அவங்களோட நல்ல விதமா நடந்து கொள்ள சொல்றேன், ஆனா அவங்க சிறுக்கு செய்யுமாறு உங்களை வற்புறுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த விஷயத்துல அவங்களுக்கு கட்டுப்படவானா உலக விஷயத்துல நல்லபடி நடந்துக்கோங்க. இப்ப சாதுரலியலானுக்கு விளக்கம் கிடைக்குது, என்னது, மூணு நாளா சாப்பிடாம பருகாம இருக்கிறத கண்டுகொள்ளாமலும் இருக்கக்கூடாது, அப்படியே கடனு போயிடக்கூடாது, அதுக்காக இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிடவும் கூடாது. கொள்கை நினைக்கிறோம், உமாக்கு சொல்லணும், உமாவே நீங்க தலை கீழே நின்றாலும் மேல இருந்து கீழே குதிச்சாலும் நான் இந்த கொண்ட கொள்கையை விட்டு மாறப்போவதில்லை, ஆனா பாவம் நீங்க, நான் உங்களோட இறக்கம் தின்னுங்க, சாப்பிடுங்க, குடிங்க, இப்படி பசி பட்டினியோட இருந்து உங்களோட நோவினை செஞ்சு கொள்ளாதீங்க, அது எனக்கு தாங்க முடியாது என்று உலக விஷயத்துல அவங்களோட நல்லா இருக்கணும். மார்க்க விஷயத்துல என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேன், அவங்க கேட்காம தானே இருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்லும் போது அவங்க விளங்காம தானே இருக்கிறாங்க, பிள்ளை சொல்றாங்க என்ற பிள்ளை சென்டிமெண்ட்லேயே அவங்க அதை கேட்க செய்யறாங்களா, இல்லை என்றால் தாய் சென்டிமெண்ட்லையும் நானும் கேட்க மாட்டேன், நீங்களும் நிக்கணும். மார்க்க விஷயத்துல உலக விஷயத்துல அவங்க ஒதுக்க முடியாது, அவளை புறம் தவிர முடியாது, என்னதான் ஆயிரம் தவறுகளை செய்தாலும் நம்மை பெற்றெடுத்த தாய் என்பதை அல்லாஹ் முன்னாடி உணர்த்துகிறார். அவனுடைய தாயார் சுமந்தார், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால் அந்த சுமை என்பது சாதாரண சுமை இல்லை, பெற்றோர்கள் வந்து நம்மளை சுமக்கிறாங்க தானே,
அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரியர்சல் வந்து இந்த ஆண்களுக்கு கொடுக்கணும். பத்து மாசம் பெற்ற தாய் வயிற்றிலே சுமக்குகின்ற நேரத்தில் ஒரு புள்ள வந்து வயிற்றுக்குள்ள சாதாரண எத்தனை கிலோ எடையில இருப்பானு? பெத்தெடுக்கும் போது ஒரு 2.5 கிலோ, ஒரு 3 கிலோவா இருக்கணும். நாங்க வந்து லேசா பேணுதலுக்கு ஒரு 2 கிலோ என்ற வெப்பம். ஒரு 2 கிலோ பாரமான ஒரு பொருளை பத்து மாசத்துக்கு மாப்பிள்ளைமார்கள் வயிற்றுல கட்டிக்கொண்டு வாழுங்க பார்ப்போம். அவங்க வயிற்றுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சினோறு சலுகை, வயிற்றுக்கு வெளியே வச்சுக்கோங்க. 2 கிலோ உள்ளு கம்மிக்கலாம், நீங்க செத்து போயிட்டுருவீங்களா இல்லையா? ஏழுமா? திரும்பி படுக்க ஏழுமாகுமா? உங்களுக்கு ஒரு காரியத்தை லேசா செய்ய ஏழுமாகுமா? ஒரு டிரெஸ் உங்களுக்கு போட ஏழுமாகுமா? சிரமம். அதுக்காக பெற்றோர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்த வேண்டும். ஆனா மார்க்கத்தை அடகு வைக்க முடியாது. நம்ம தௌஹீத் குடும்பங்கள்ல இந்த தாய் சென்டிமெண்ட்ல கலந்து போற எத்தனையோ கொள்கைவாதிகள் அல்ல, கொள்கைக்கு வியாதி பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொள்கைவாதிகள் அல்ல, கொள்கைக்கு வியாதி. உம்மாவோட நல்லா இருப்பான், மார்க்க விஷயத்துல உம்மா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருப்பான், மார்க்கத்தை கடைபிடிக்கிறத உறுதியா இருப்பான், மார்க்க பிரச்சாரம் செய்யறதா இருந்தாலும் அதுல களமிறங்கி குதிச்சு செய்வான், அதுல வர எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சந்திப்பான். மாப்பிளைக்கு கல்யாணம் என்று வரும் பொழுது உம்மா போடுவா, உம்மாவும் கணக்கா தான் போடுவா. எப்படி போடுவா? பெண் வீட்டு விருந்து ஹராம் என்று சொல்றாயா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல செஞ்சு கொண்டுதான் இருந்தோம். அப்ப நாங்களும் ஹராத்து அடைய இவ்வளவு காலம் செஞ்சோம். போட்டோம்னா இவங்க வந்து உம்மா அப்படி இல்ல, ரசூலுல்லா வந்து வலிமாவத்தானே சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வலிமாதானே செய்யணும். சரிடா, இந்த ராஜா கொஞ்சம் கேளுடா, நீ பெண் வீட்டு விருந்து செய்யாதடா, அதெல்லாம் வான் நீ சொல்றத நான் கேட்கிறேன். இந்த குடும்பத்துல ஒரு 4 பேர் மட்டும் போயிட்டு முந்தின நாள் போயிட்டு வருவோமே, கொஞ்சம் பேசிட்டா ஏதோ நான் தொழிலுக்கு நான் தொழில் பிரச்சாரம் பண்றேன், நான் எப்படி இதை மாத்துறேன், அப்படியெல்லாம் பண்ணலாம்னு கத்துவான். ராஜா ராஜா சொல்றத கேளு, நான் குடும்பத்தை அள்ளி கொண்டா போ சொன்னேன், தனியா ஹோல் வச்சு மண்டபம் வச்சா சாப்பாடு கொடுக்க, இந்த குடும்பத்துல 4 பேர் கேட்பாங்கடா, நீதான்டா தௌஹீதில் இருக்கிறாய், நானா இருக்கிறது, நான் பதில் சொல்லணுமே. நீ சும்மா இரு, அங்க லேசா போயிட்டு உன் ஜமாத்துக்கெல்லாம் சொல்லாதே, நடவடிக்கை கிடவடிக்கை எடுத்துருவாங்க, அறிவிக்காம அப்படி லேசா போயிட்டு நாங்க ஒரு நான் பாப்பா தம்பி தங்கச்சி என்னோட தங்கச்சி இருக்கிறா சாட்சி அங்க மைனி ஒண்டிக்கிற அவ இந்த கொஞ்சம் செட் ஒரு 10 ஒரு 2 சவம் பரவாயில்லையா? ஒருத்தருக்கு கூட சவன்டா யாருக்கும் தெரிய வைக்க மாட்டேன், நாங்க போயிட்டு கொஞ்சம் பேசி இல்லாட்டி என்னடா மரியாதை இருக்குது, குடும்பத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அந்த 4 பேர் அவசரத்துக்கு வரமாட்டான், அது வேற விஷயம், தேவைங்கும் போது அந்த 4 பேரை தேட ஏறாது, அது வேற விஷயம். இப்படி போட்டோன்னே தௌஹீத் மாப்பிள்ளை என்ன செய்வாரு உடனே? அப்படியா, சரி சரி ஏதாவது செஞ்சு தொலைங்க, இவரு நீ செஞ்சு தொலைங்க, ஓண்ட கல்யாணம்டா இது, செஞ்சு தொலைங்க அடுத்த ஓண்ட கல்யாணமா? நீ இந்த பாவத்தை சுமக்க வேண்டிதான் வரும், பெண் வீட்டு விருந்து நீ கொடுக்கத்தான் செய்யறாய். பொண்ணு பார்க்க சொல்ற நேரத்துல அம்மா இந்த பாருங்க, எனக்கு நீங்க பொண்ணு பார்க்கணும், உங்களுக்கு தெரிந்தானே என் டேஸ்ட் என்னன்னு தெரிந்தானே, அதுக்கேத்தமா ஒரு பொண்ணை பார்த்துவாங்க. அடே ஓண்ட டேஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியாதா, எனக்கு வேணும் நல்லா வந்து குசிலியா கழுவி பாதுகாத்து வைக்கிற சட்டி பானை எச்சி கோப்பை வைக்க கூடாது, எச்சி கோப்பெல்லாம் இருக்க கூடாது, டைமுக்கு எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணி சீரும் சிறப்புமாக வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மருமகள் குறிப்பா ஏண்ட கோட வீறிடக்கூடாது. அப்படி ஒருத்தி தான் வரணும். உண்ட மவள் அப்படியா இருக்கிறா அடுத்த வீட்டுல மாமி மாமிக்கு? அப்படி மவள் இருக்க மாட்டாள், அது வேற விஷயம். அப்ப இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இங்க பாருங்க, அதெல்லாம் அவங்களோட விஷயம், எனக்கு அந்த பொம்பளை மேட்டர் எல்லாம் தெரியாது, தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும் என்று, அவங்க கொஞ்சம் கூட்டி போயிட்டு நீங்க என்ன இருந்தாலும் பொண்ணு பாக்குறேன்னா பாருங்க, யாரு கூட போறது? தங்கச்சி. அது ஒரு தருதல வந்து இருக்கு, பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கும், அதுக்கு மார்க்கமும் தெரியா ஒரு மண்ணும் தெரியா, அதை கூட்டி கொண்டு போறது, அது பார்க்கும் பொண்ணு போயிட்டு பார்க்க போகிற இப்படி தலை அப்படி உச்சிய பார்க்கும், தலையிட கோடு நேரம் வைக்குதான் முடியுது, அப்படி கண்ணு வப்பறையா புருவம் ஒட்டிக்குது, கொஞ்சம் அப்படி விலகி இருக்கணுமே, மூக்கு வந்து அப்படி பினோக்கியோ மூக்கு கொண்டு வந்துக்குது, கொஞ்சம் மூக்கு சரி செய்யணும், உதட்டு வந்து காஞ்ச உதட்டு லிப்ஸ்டிக் போட்டாலும் நிக்காது போலிக்குது, அப்படியே அந்த எப்பயோ கெட்டி வந்து தேடும், கிள்ளினா அப்படி சுள்ளண்டு
சோப்பு கலராகி வெள்ள கலராகிடும் முருசக்கண்ணு. இந்த டிசைன்ல பெண்களுக்கு இருக்க வேண்டிய அழகு கலையில் 64 விதமான கலைகளையும் தேடி முழு அந்த பெண்களுடைய பெண்ணை தன்னுடைய மைனி கிட்ட தேடுவார். பாவம் அந்த இவ கிட்ட இருக்காது. இவன மாப்பிள்ள பாக்குற பொண்ணு பாக்குறதுக்கு யாராவது வந்தா இதை பார்த்தவன். ஆனா இவள் தான் போயிட்டு தண்ட நானக அவன் பெரிய ராஜகுமாரனா அவனும் சோனவன் தான் அதே கலர் தான் எல்லாம் சேம் பிளட் தான். இந்த நிலையில என்ன செய்யறாங்கடா இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்க அப்ளை பண்ணுவாங்க தெரியுமா? திருமண வாழ்க்கை என்று வரும்போது உடனே ஃபேமிலி சென்டிமெண்ட் தௌஹீத் வாதியும் அந்த டைம்ல வியாதி பிடிச்சவனா மாறுவான். எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பேசி வர்ற டைம்ல ஒவ்வொரு குமரர்கள் எவ்வளவு பாடுபடுவாங்க தெரியுமா? அவட மனங்கள் எவ்வளவு நோகடிக்கப்படும் தெரியுமா? கொஞ்சமாவது அதை பத்தி யோசிக்கிறாங்க. நீ பாரு எதை பார்க்க சொன்னாங்க உள்ளவளை பார் தொழுகிறாரா குர்ஆன் வசனம் தெரியுமா முதல்ல வாய் பேச தெரியுமான்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்க பாட்டு வந்து படிச்சு காட்டுங்களேன்னு கேட்பாங்க. என்னட்டா உண்மையா இல்லையான்னு பார்க்க இந்த காலத்துல பாட்டு படிக்க சொன்னா ஒரு பாட்டு படிச்சோட மெசில் எல்லாம் வீக்காக எல்லாம் ஓடிடுவாங்க. அதனால இப்ப பாட்டு கேட்கறதில்ல. பாட்டு கேட்காம என்ன கேட்கணும்? நீ பாட்டா கேட்கணும். மகள் உங்களுக்கு அம்மா ஜிசியும் முழுசா பாடமா? அண்ணா நல்ல கேள்வி உண்டு. ஏண்டா தொழுகணும் அவன் தொழுகிறதுக்கு அவருக்கு குர்ஆன் திராவை தெரிஞ்சிருக்கணுமே குர்ஆன் ஆபாத்தா தெரிஞ்சிக்கணும்ன்றது இந்த கேள்வியில ஃபுல்லா வந்துருமே அவன் முழுப்பா அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஷேக்ஸ்பியர் போயம் தெரியுமே அதை வச்சுக்கொண்டு நான் என்ன பண்ண ஷேக்ஸ்பியர் போயம் வச்சு நீ அம்மா ஜிசுவா பாடமாக்கி இருந்தா ஒரே இமாமத்தாக்கி நான் பின்னாடி இருந்து இரவு தொழுகையை தொழுவேன். மாமி இப்படி கேட்கலாம். மாமிக்கு அம்மா ஜூசுல ஒரு எழுத்து தெரியாது. அவன் அம்மா ஜூசு என்ற போல வசம் சிவலுஹாஹா ஒரு கமரி இதா தவாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஸாஹா இன்னும் பல ஆஹா என்றுவா. இவங்களுக்கு தெரியா இன்னும் பல ஆஹாவா அது என்னடா குர்ஆன் வசனம் அது இந்த ஹாஹான்னு முடிவதனால இன்னும் பல ஆஹா இருக்குது மறந்துட்டு குர்ஆன் வசனம் சொல்றாங்களா பாட்டு படிக்கிறாங்களா என்று தெரிவு செய்வதற்கே தெரியாத பெற்றோர்கள் இருந்து எப்படி குடும்ப வாழ்க்கையை நடத்துவாங்க? இவர்கள் அனைவருக்கும் ஒரு மரண அடி கொடுக்கிறாங்க. தௌஹீத் வாதியா இருந்தா மார்க்க பிடியில இப்படி இரு நான் இருக்கிற மாதிரி இரு. உம்மா பாப்பா சென்டிமெண்ட் எல்லாம் ரோக் அவுட் ஆகக்கூடாது. தாவா பண்ண போவாங்க. நீங்க தாவா பண்ணுங்க பரவாயில்ல. நீங்க வந்து இந்த பப்ளிக் மீட்டிங் போட்டுக்கொண்டு போலீஸ் கேஸ் அங்கே போகணும். வா போய் நீ தௌஹீத்ல இரு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சிடிஜே எஸ்எல்டி அந்த ஜமாத்தோட நான் போயிட்டு சேர்ந்துடாது. வா போய் போலீஸ் கேஸ் வந்து சிஐடி காரன் விட்டுக்கு வந்தா பெரிய பிரச்சனை. எங்களோட பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியாவது நிறுத்தில்லைன்னு நிறைய களவு கேஸுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. உள்ளுக்கே மார்க்கத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி வரது இறங்குறது இவங்களுக்கு ஒரு விதமான எண்ணம். சிஐடி வந்து விசாரிக்கிறானா நீ சாரானோட இருந்தால் தானே என்று கேட்டு உங்களுக்கு கொலை நடுக்குது. சாரானோட இருந்தமா சாரானுக்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையில இருக்கிறோம். ப்ரொஃபட் முஹம்மதுக்கு நாங்க சொந்தக்காரர்கள் அந்த கொள்கையில நாங்க இருக்கிறோம். என்ன பிரச்சனை மிஸ்டர் நாயர் என்று கேட்கணும் போலீஸ்காரன் கிட்ட உளவு தொடர்ந்து அவனுக்கு தெரியும் யாரு குற்றவாளிகள் யாரு கோமாளிகள் யாரு ஏமாற்று பேர்வழிகள் யாரு பழி சுமத்துபவர்கள் யாரு உண்மையில ஈடுபட்டவர்கள் என்று அவனுக்கு தெரியும். தகவல் விசாரிக்க வருவான். அதுக்காக நீ ஜமாத்து ஜமாத்து என்று ஜமாத் வேலைகள் ஈடுபட போனியா போலீஸ்காரன் வருவான் பிரச்சனை பண்ணுவான். எனக்கு பரவல்ல வா போய் உன் வாப்பாக்கு விருப்பம் இல்ல அதனால போவாது. வாப்பா வந்து ஜமீன்தார் அவரே மர்டர் கேஸுக்கே உள்ளுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. மார்க்கத்துல இதுல பிடிக்கிற இடங்கள் அப்படி பயமுறுத்துவாங்க அச்சுறுத்துவாங்க எங்களுக்கு எதிரான சில சில காரணங்களை முன்னிறுத்துவாங்க. அந்த நேரத்தில் சாதிபுரம் அபிவக்கா சொல்லியுள்ள இந்த மாதிரி உலக விஷயத்துல அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போனாரு. சாப்பிடாட்டியும் பரவாயில்ல குடிக்காட்டியும் பரவாயில்ல செத்து போனாலும் பரவாயில்ல எனக்கு என்னன்னு அவர் போயிட்டாரு. ஆனா அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான் என்னதான் இருந்தாலும் கொள்கையே இல்லாதவங்களா இருந்தாலும் முஸ்லிக்கீன்களாகவே இருந்தாலும் காப்பிர்களாகவே இருந்தாலும் உங்களை கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சோரூட்டி வளர்த்தவர்கள் கல்வியை கொடுத்தவர்கள் உலக விவகாரங்களில் நல்லா நடந்துக்கோங்க. மார்க்கம் என்று வந்தா கட்டன் ரைட்டா நின்றுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் தரக்கூடாது.
காது குத்தணுமா குத்த கூடாதா? உமா கேக்குறா, குத்த கூடாது. நீ குத்திக்கிறாய், நானும் கலட்டுறேன், நீ கலட்டு, நீ நிக்கணும். அது நான் குத்திட்டேன், குத்திட்டா பரவாயில்லதான், என்ன பண்ண, ஓட்ட விழுந்துருச்சே பரவாயில்லதான். இப்ப புள்ளைய பெத்தெடுக்க போறீங்க, உம்மகாரி வருவா. உலகத்தில் உள்ள எல்லாரும் பண்ணாத கூத்து இவகிட்ட, எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் காது குத்துறானே, என்னட புள்ள மட்டும் ஆம்பளை புள்ளமா இது பார்க்க போகல. ஏற்கனவே இந்த பெட்டி மூஞ்சி, இன்னும் பொம்பளை புள்ளன்றதுக்கு எந்த அடையாளமும் வேணும் இல்ல. கை குழந்தைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் பொம்பளை என்ற அடையாளம் ஆரம்பத்துல வேணுமா? பொம்பளோட அடையாளம் ஆரம்பத்துல கேட்கிறாங்க பாருங்க. எந்த பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைய பாருங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு அந்த டைம்ல எதுக்கு பார்க்கணும்? அது அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்ற அந்த அந்த அவயவங்கள், அந்த உடல் உடல் உறுப்பு மாற்றங்கள் எல்லாம் எல்லாம் தேவையான டைம்க்கு தேவையானமே தந்துருவான். இந்த காது குத்துறது அதுக்கு போடுவாங்க. கொஞ்சம் குத்த சின்னதா ஒரு சின்ன ஒரு டசல டசல் தானே, சின்ன ஒரு டசல போடு, அதுல பெரிய பிரச்சனை வரப்போகுது. உம்மகாரி சொல்லுவா, கொள்கையில உறுதியா நிப்பாங்க. இது வந்தோடனே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள சின்னோரு விட்டு கொடுப்போம். ஒரு விஷயத்துல நாங்க விட்டு கொடுத்தோம் என்று, அடுத்த கட்டம் எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அடுத்த கட்டம் எங்க ஸ்டார்ட் ஆகும் என்றால், அப்படி வரும். எங்க வீட்டுல ஆனுவல் கத்தம் செரமணி நடக்குது, கத்தம் விழா. அதாவது சில்வர் ஜூபிலி கோல்டு எல்லாம் நடக்கும். 10 வருஷ கத்தம், 15 வருஷ கத்தம், 25 வருஷ கத்தம், 45 வருஷ கத்தம், 50 வருஷ கத்தம் நடக்கும். இவங்க வந்து தௌஹீத்ல இருப்பாங்க குடும்பம். நாங்க இந்த கத்தம் எல்லாம் சாப்பிடுறது, நீ கத்தம் எல்லாம் தின்ன தேவையில்ல, அந்த பாய மட்டும் விரிச்சிட்டு போ. இவன் என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொல்கிறான், வலா தஆவனு பில் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே கத்தம் பாத்தியாவுக்கு பாயையும் விரிக்க மாட்டேன். நீ கேட்காதே, நீ ஓடாதே, கொஞ்சம் இதை மட்டும் செஞ்சுட்டு போ. சரி, அது செய்யலவா? நீ அந்த ஃபாரூக் நானுடைய கடையில போயிட்டு கேட்டரிங்ல போயிட்டு 10 சாணுக்கு ஓடற கூடு. எனக்கு இல்லாம கத்தத்துக்கெல்லாம் கத்தம் தின்னவா சொன்னோம், உனக்கு ஓடவா சொன்னோம், ஓடற கொடுத்துட்டு வா என்று சொன்னா இவர் என்ன செய்வாரு? இது பெரிய சரி, என்ன செய்ய ஓர்டர் கொடுத்துட்டு வாரன். பாவம் என்று வந்தால் இலக வேண்டும். ஆர்டரும் கொடுக்கலாது, பேமெண்ட் பண்ணவும் மேலாது, சின்ன ஹெல்ப்பும் பண்ணலாது. இது கத்தம் பாத்தியா மவுளது மீளாது தட்டு தாயத்து தகடு பில்லி சூனியம் மேவல் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜோசியம் கீசியம் எல்லாத்துக்கும் உண்டு. எதிரையும் பாவமென்று வந்தால் தாயே கட்டளையிட்டாலும், தந்தையே கட்டளையிட்டாலும், குடும்பமே கட்டளையிட்டாலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்வது மாத்திரம்தான் என்னுடைய மார்க்கம் என்று நான் உறுதியாக நிற்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தான் செய்து காட்டினார்கள். இவர் சாதாரண ஒரு மனிதர் இல்ல. இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய வாழ்க்கையில இவருக்கு நடந்த மிக முக்கியமான ஒரு சென்டிமெண்டான ஒரு செய்தியை கடைசிக்கு சொல்றார். இவர் கூஃபாவுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். கூஃபா ஈராக்ல, சிரியால ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். கூஃபா ஈராக் நியமிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் இவருக்கு எதிராகவும் உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் இவர் ஆளுநராக நியமிக்கப்படுறார். இவ்வளவு நீண்ட நாள் வாழ்றார் என்று பாருங்க. இவருக்கு எதிராகவும் புகார் வருது, எல்லாம் புகார் கொடுப்பாங்க. அப்ப சகா அஹலு கூஃபா சாதல் இலா உமர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு காலத்துல கூஃபா வாசிகள் சாத் ரலியல்லாஹுக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, புகார் வந்த உடனே சாத் ரலியல்லாஹு பதவியிலிருந்து இறக்குறாங்க. இறக்கி இருங்க, விசாரணை நடத்துறேன், அது ஒரு கண் தற்காலிக இடைநிறுத்தம். அம்மா ரலியல்லாஹு அவருக்கு பதிலாக கூஃபா வாசிகளுக்கு ஆளுநராக நியமிச்சு சாத் ரலியல்லாஹு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, யார் விஷயத்துல யார் புகார் செஞ்சாலும் ரெண்டு பார்ட்டியையும் கூப்பிட்டு விசாரணை நடத்துவாங்க, பேசணும், நெருக்கமானவர்களோ தூரமானவர்களோ. இப்ப சாத் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு முக்கியமானவர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அவர் வந்துட்டாரு. அது அந்த கௌரவத்தை உமர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க, கூப்பிட்டு விசாரணைக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, அன்னஹு லா யுஹ்ஸினு யுஸல்லா,
இவர் ஒழுங்கா தொழ மாட்டாரு, ஒழுங்கா தொழுவிக்க மாட்டாரு அப்படி என்று சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு எதிராக புகார். அப்ப உமர் ரலியல்லாஹு உடனே ஆள் அனுப்பி கேட்கிறாங்க, வர வச்சு அவட்ட ஒரு குன்னிய சிறப்பு பேர் என்ன, அபு இஸ்ஹாக். அப்ப உமர் கேட்கிறாங்க, அபா இஸ்ஹாக் இன்ன ஆவுலாஹி யஸ்அமூன அன்னக லா துஹ்ஸினு துஸல்லா, நீங்க தொழுகை ஒழுங்கா நடத்துறீங்க இல்லையாமே, இவங்க புகார் செய்யறாங்களே என்ன விஷயம் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அம்மா انا والله فاني كنت اصلي بهم صلاه رسول الله صلى الله عليه وسلم, நான் அவங்களுக்கு அல்லாஹ் மீது ஆணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்து காண்பித்த தொழுகையை தான் தொழுவிக்கின்றேன். தொழுகிறவங்க நிறைய பேர் கவனத்துல கொள்ளுங்க, உங்களோட தொழுகை நபிவழி அடிப்படையில் இருக்கிறதா இல்லையாண்டு. இவர் தொழாதவர் இல்ல, இவர் மேல வந்த புகார் என்னண்டா, ஒழுங்கா தொழுவிக்கிறார் இல்லைன்றது. சில பேர் தக்பீர் ஒரு விதமா கட்டுறீங்க, ருக்குவுக்கு போனா கை ஒரு விதமா வளைஞ்சு நிக்குது, சுஜூதுல வந்து உங்க கால்கள் ஒரு விதமான நிலையில இருக்குது, உங்களோட ஏத்திதார்கள் ஒரு விதமா இருக்குது. நபிவழி அடிப்படையில தொழுகை இருக்குதா இல்லையான்றத பார்த்து கவனிச்சு தொழுகை தொழுதுக்கோங்க. இஹ்லாசும் வேண்டும், நீயத்தும் வேண்டும், இத்திபாவு சுன்னா ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய அந்த அம்சமும் உங்களுடைய அமலில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தா தான் கபூல் செய்யப்படும், இல்லாட்டி சும்மா குனிஞ்சி எழுப்பினீங்க தான் வரும். தொழுகையை கவனிச்சுக்கோங்க, நிறைய பேர்ட்ட தொழுகைகள்ல குறைகளை காண்கிறேன், அதை திருத்திக் கொள்ளுங்கள். அப்ப இவர் சொல்றாரு, நான் ரசூலை தொழுவிச்ச மாதிரி தான் தொழுறேன். அவர் என்ன சொல்கிறார், நான் எப்படி தொழுறேன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா உஸல்லி ஸலாத்தல் இஷா, நான் இஷா தொழுகையை தொழுவிக்கிறேன். ஃபஅர்குத ஃபி அவ்வலை வஉஸ்ஃப ஃபி ஆகிரே, நான் ஆரம்ப ரெண்டு தொழுகையை கொஞ்சம் நீட்டமா தொழுறேன், பிற்பகுதியில் உள்ள ரெண்டு ரக்காத்துகளை கொஞ்சம் சுருக்கி தொழுகிறேன். தொழுகையில நாலு ரக்காத் தொழுகிறதா இருந்தா முதல் இரண்டு ரக்காத் நீளமாக இருக்க வேண்டும், பின்னாடி உள்ள இரண்டு ரக்காத் அதை விட குறைந்த அளவில் இருக்க வேண்டும். இதெல்லாம் கவனிக்கணும். நீங்க நிற்கும் போது இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய டைம் இருக்குது, அதை விட அல்லது அதுக்கு ஈக்குவலான அல்லது அதை விட குறைவான நேரம் தான் ருக்குவுக்கு எடுக்கணும். நீங்க ருக்குல இருக்கிற டைமுக்கு ஈக்குவலான அல்லது அதை விட குறைவான நேரத்தை தான் சுஜூதுக்கு எடுக்கணும். நீங்க சுஜூதுல ஆரம்ப சுஜூதுக்கு எடுக்கிற டைமை விட ஈக்குவலானது அல்லது குறைவான டைம் தான் ரெண்டாவது சுஜூதுக்கு எடுக்கணும். அப்ப நீங்க சுஜூத நீட்டணும் என்றா கியாம நீட்டணும், ருக்குவை நீட்டணும். நீங்க கியாமையும் ருக்குவையும் சுருக்கிவிட்டு சுஜூதை நீங்கள் நீட்டி விட்டீர்கள் என்றால் நபிவழிக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்கள். எல்லாம் கவனிச்சுக்கோங்க, தொழுகை கவனமாக நாங்கள் செஞ்சு கொள்ளுங்க. சொல்ற ரசூலா சொன்ன மாதிரி நான் தொழுகையை தொழுறேன். அப்ப கேட்கிறாங்க, தாலிக்க லன் நபிக்க யா அபா இஸ்ஹாக் அபு ஹிஸாக்கே சாதி பின் அபி வக்காஸே, எனக்கு தெரியும் அவ சாதே நீங்க சரியா தான் செய்வீங்கன்னு தெரியும் அப்படின்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கடா, ஒரு குழுவ அல்லது ஒரு சில நபர்களை சாதி பின் அபி வக்காஸோட கூஃபாக்கு அனுப்புறாங்க. ஒவ்வொரு பள்ளி வாசல்ல போயிட்டு இவர் என்ன செய்யறாருன்றதை விசாரிங்க. பள்ளி வாசல் தான் சென்டரா இருந்துச்சு எல்லா இடத்துக்கும், மெயின் பொட்டா இருக்கணும் பள்ளி தான் எல்லாத்துலயும். அப்ப போயிட்டு விசாரணை நடத்துறாங்க, பல குலத்தாரிடம் போறாங்க. போற நேரத்துல எல்லா குலத்தாரும் சாதி அலி அல்லாஹ்வுக்கு நல்லதுதான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இவர் வந்து நல்ல ஒரு மனிதர், சாதி அலி அல்லாஹ்வுட விஷயத்துல நாங்க எந்த குறையும் பார்க்கல, அவர் நல்லாதான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதர் மாத்திரம் ஃபக்காம ரஜுலும் மின்ஹும், பனி அபஸ் என்று சொல்லக்கூடிய குலத்தாரில் ஒரு மனிதர் எழும்பி நிற்கிறார். அவர் சொல்கிறார், அவருடைய பேர் அவருக்கு அபு சாதா என்ற ஒரு பெயர் இருக்குது. அபு சாதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும் எழுப்பி சொல்றார், நீங்க கேட்டதனால நான் சொல்கிறேன், அம்மா இதா நசத்தனா, நீங்க கேட்டதனால சொல்றேன், இந்த சாதன்றவர் தேர்க்கலங்களுக்கு போகணும் என்றா அவர் வரமாட்டார், எங்களைத்தான் அனுப்பி வைப்பார். அவரு சரியான முறையில பொருட்களை பங்கிட்டு கொடுப்பதில்லை. அதே மாதிரி அவர் தீர்ப்பளிக்கும் பொழுது நீதியாக தீர்ப்பளிப்பதில்லை என்று அபூ சாதா சொல்றார். அவரும் நபி ஒரு தாபி ஒருவர், மூணு குற்றச்சாட்டு, போர்க்களங்களுக்கு பங்கு பெற மாட்டார், நீதியாக தீர்ப்பு வழங்க மாட்டார், பொருளாதாரத்தை சரியாக விநியோகிக்க மாட்டார், ஆட்சியாளர் செய்ய வேண்டிய முக்கியமான மூணு இதுல கோட் அவுட்றார் என்று சொல்லி சொல்லும் பொழுது சாதிரங்களும் ஒன்றும் சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படியா, அம்மா வல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு இந்த பதவி வேணும், பதவியில என்ன நிறுத்தினமா நிறுத்திக்கோங்க, ஆனா நான் ஒரு சத்தியம் செய்கிறேன், வல்லாஹி லா அதுன்ன பி ஸலாசின்,
மூன்று துஆக்களை இந்த சாதுக்கு அபூ சாதுக்கு எதிராக நான் கேட்க போகிறேன். இப்படிதான் விட்டுறணும். எவ்வளவு நேர்மையா நடந்தும், எவ்வளவு நீதியாக நடந்தும், எவ்வளவு கண்ணியமாக நடந்தும், அநியாயமாக யாராவது நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு வைத்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? மேல உள்ளவங்கிட்ட பொறுப்பு கொடுத்துரும். மூன்று துவாக்களை கேட்கிறேன், அந்த மூன்று துவாக்களை இவனுக்கு எதிராக நிலைத்திரட்டும் என்று சொல்லி மூன்று துவாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம இன் கான அப்துக ஹாதா காதிபன், இறைவா இந்த மனிதர் பொய் சொல்லக்கூடியவரா ஒருவராக இருந்தார். காம ரியான் வஸ்மஹதன், இவர் மக்கள் மத்தியிலே முகஸ்துதிக்காக மக்கள் அவரை மெச்சலும் என்பதற்காக இவர் பொய் சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய ஆயுள் நாளை நீடிக்க வைக்கட்டும், அவருக்கு வறுமை நீடிக்கட்டும், அவர் சித்துனாவிலே மூழ்கிவிடட்டும். மூன்று துவா. இவர் பொய் சொல்றவரா இருந்தா இவருடைய ஆயுள் நீடிக்கட்டும், இவருக்கு வறுமை நீடிக்கட்டும், இவர் சித்துனாவில் மூழ்கட்டும். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க சாதுரலி அவர்கள் பார்த்து, பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனையை நீ அங்கீகரித்து விடு. போச்சு கதை. சொன்னது அநியாயமா? இந்த ஹதீஸே இல்லாவிட்டாலும் இத்தகி தஅவத்தல் மலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாவுக்கும் அவருக்கும் இடையிலே திரை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பாதிக்கப்பட்டவர் சாதுர் அலி அல்லாஹு துஆ கேட்கிறார். துஆ கேட்டா என்ன நடக்குது தெரியுமா? பாருங்க, அவர் கடைசி காலத்துல இதா சூயில, அவர் கடைசி காலத்துல அவர்கிட்ட அந்த சோன் செய்தி விசாரிச்சா, சுய அவருடைய சோன் செய்தியை விசாரிச்சா, அவர் சொல்லுவாரு சேஹுன் கபீருன் மஃதூனுன் அசாபத் நீ தாவத்து சாது, நான் ரொம்ப கரெக்ட் பயலாகிட்டேன், நான் ரொம்ப ஃபித்னாக்குட்பட்டவன் ஆகிட்டேன், சாதுடைய துவா என்னுடைய விஷயத்திலே பலித்து விட்டது என்று சொல்வார்கள். யாரு? அந்த அபு சாதா என்பவன். அவரே சொல்வாராம், சாத துவா பலிச்சு என்ன கிழவனாகி, எந்த அளவுக்கு அவர் கிழவனாகிட்டேன்னு சொன்னா கண்ணையும் மூடிவிட்டது. அவ்வளவு கிழட்டு பயலாகி, கெட்ட கிழவனாகி, முதிய வயசுலயும் முதிய வயசாகி, கண் புருவம் கண்ணை மூடுதண்டா எவ்வளவு வயசாகி இருப்பாருன்னு பாருங்க. அவ்வளவு வயசாகிட்டாரு அவர். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அடிமை பெண்கள் யாராவது அவருடைய பக்கத்தால போனா இவர் இப்ப ஃபித்னாக்குள்ளானவர் தானே, சோதனைக்கு இடுப்புக்கின்றுவாரு. இடுப்புக்கில என்ன நடக்கும்? சட்டார் பட்டார் அடி விழுமா இல்லையா? யார்டையாவது இப்படி ஃபித்னா பண்ணி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? கிழட்டு வயசுல மூல குழம்பி போய் ஃபித்னாக்குள்ளாகி அவ ஃபக்கீராகி ரோட்டு அங்கையும் இங்கையும் திரிந்து நடமாடக்கூடிய நிலைக்கு வந்து கடைசியில அடிமை பெண்கள் கிட்டாலே அடி வாங்குற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. இந்த சாத் ரலி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அருளும் அவருடைய நேர்மையும் அவருடைய நீதியும் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திலே அவருடைய அந்த உறுதியை எடுத்து காட்டுகிறது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு எதிராக யாரு களமிறங்கினாலும் நாங்கள் சரியான பாதையில போறோம் வேண்டாம், சரியானதை செய்யறோம் வேண்டாம், சரியான தீர்மானம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்கிறோம் வேண்டாம், நாங்கள் யாருக்கும் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாதைக்கு இறுதி வெற்றியை தரக்கூடியவன் நம்மை படைத்து ஆளாக்கிய, நமக்கு உணவளிக்கிற, நம்மை பாதுகாக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மளோடு இருப்பான். ஆனா பதவிகள் பறிபோகலாம், அந்தஸ்துகள் பறிபோகலாம், வீண் பழிகள் சுமத்தப்படலாம், கண்ணியங்கள் குறைக்கப்படலாம், ஊர் நீக்கங்கள் செய்யப்படலாம், சமூக பரிஷ்காரங்கள் செய்யப்படலாம், அநீதி இழைக்கப்படலாம், பலரும் பல விதமா பேசலாம், நாலு நாக்கு நாலு விதமா சொல்லலாம், எதை எவன் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்முடைய இலக்கு ஆகிரத்தென்றிருந்தால் நம்முடைய பாதையை தெளிவானதாக நாங்கள் அமைத்துக் கொண்டாலே போதும், நீதியாக நேர்மையாக நாங்கள் வாழ்ந்தாலே போதும், இறைவனுடைய உதவி நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு இருக்கும் என்பதற்கும் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு, அவருடைய உறுதிமிக்க கொள்கை அந்த இஸ்திகாமத் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அத்தகைய ஒரு நல்ல ஒரு சஹாபி
வாழ்ந்து காட்டிய இந்த வழிமுறை நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்படியாக அமைந்து நாமும் இந்த கோர்களிலே உறுதியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.